அதில் பாருங்க, லா இலாஹ இல்லல்லா, இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரு அவருடைய விஷயத்தை சொல்லும்பொழுது சொல்லு எப்படி எழுதிக்காங்க, எவனொருவன் லா இலாஹ இல்லல்லா என்று 100 தடவைகள் சொல்லுகிறானோ கியாமத்து நாளில் அவனது முகம் பூரண சந்திரனை போல் பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவனை எழுப்புவான். அந்நாளில் அவனுடைய அமலை விட சிறந்த ஒரு அமலை வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள், அவனை போன்று அல்லது அவனை விட அதிகமாக சொன்னவர்களை தவிர. இந்த ஹதீஸ் தபரானியில் வருகிறது. அதான் தபரானி ஓட்டிக்கே கையில் டீட்டிக்க பார்த்துக்கொள்ளும். அப்போ லா இலாஹ இல்லல்லான்ற ஒரு மனிதன் 100 தடவை சொன்னால், 100 தடவை சொன்னால் கியாமத்தினால் அவன் எழுப்பப்படும் பொழுது எப்படி இருக்கும், முகம் பூரண சந்திரனாக இருக்கும். பூரண சந்திரன் கண்டிக்கானே நிரப்பமான ஒளிவை தரக்கூடியதாக இருக்கிறது. பூரண சந்திரத்தை சந்திரனுடைய சந்திரனை போன்று முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும் கியாமத்து நாளில். அதுபோல் அந்த லா இலாஹ இல்லல்லான்னு நாங்கள் 100 தடவை சொல்லுகின்றோம், சொல்ல நேரத்தில் அந்த நாளில் அவனை விட சிறந்த ஒரு அமலை செஞ்சவன் யாருன்னு கண்டுகொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவனாக தான் அவனை கணிக்கப்படுது. தார 100 தடவை லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னவன் அதை விட கூட செஞ்சவங்களை தவிர அவங்களுக்கு அதோட சிறப்பு. அப்போ நாங்கள் 100 தடவை ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன, எங்கட முகம் கியாமத்தில் பூரணச்சந்திரன் போகிற முகமாக எங்களோட முகத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கிறான். அது பெரிய பாக்கியம் தானே, அது பெரும்பொரு பாக்கியம். அப்போ அந்த நாளில் எங்களை போல் அமல் செஞ்சவங்க யாரும் கிடையாது. யாருக்கு லா இலாஹ இல்லல்லான்ற ஒரு வார்த்தைக்கு, அதை விட கூடுதலாக சின்னவங்களை தவிர. அப்போ நாங்கள் லா இலாஹ இல்லல்லான் 100 நாங்கள் ஒரு நாளைக்கு செல்லணும். எப்படியும் செல்லுகிறோம், காலையில் லா இலாஹ இல்லல்லான் 25 தடவை நாங்கள் ஓதுகிறோம். அப்போ இதே மாதிரி மாலையிலே ஓதுகிறோம் தானே, ஓதுவோம் தானே சொல்லிக்கல. அப்போ காலையில் 25, மாலையில் 50 விடுத்தோம். ஹத்தாத்து ராத்திபை நாங்கள் ஒவ்வொரு நாளும் முதச்சல் எங்களை சேகுமாரம் லேவிக்காங்க. ஹத்தாத்து ராத்தி ஒரு 10 நிமிஷம் தான் போகும், ஹத்தாத்து ராத்திபுக்கும் ஒரு 10 நிமிஷம். அப்போ அதில் வந்து நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லான்னு 25 தடவை ஓதுகிறோம். அது லா இல்லல்லா ரெண்டு ஒன்றுக்கு சேர்த்து அப்போ எத்தனை தடவை வார் லா இலாஹ இல்லல்லான்றது, 50 தடவை வார். இப்போ இந்த காலை மாலை 25 50 ஹத்தாத்து ராத்தி நம்ம எத்தனை தடவை ஓதப்படுது, 100 தடவை ஓதப்படுது. இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நன்மை அடைஞ்சிக்கிட்டு தான் நிற்கும். எந்த நன்மை, கியாமத்தினால் எங்கள்ட முகம் பிரகாசமாக தைக்கும், சந்தேகம் இல்லை. சந்தேகம் கூட ஹதீஸ், ஹதீஸ் சந்தேகம் முடியுமா, ஹதீஸ் சந்தேகிக்க முடியாது, சந்தேகக்கூடாது. சந்தேகத்தால் குஃப்ரில் வைத்து சேர்க்கும். அப்போ எங்கள் மஷாயிகுமார்கள் லேசான முறையில், இப்போ எங்களுக்கு எவ்வளோ நேரம் பேத்திக்கு இதை எடுத்துக்கோறதுக்கு, இதை எடுத்துக்கோற இந்த பாக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பேத்திக்கு டைம் மட்டும் பேத்தே இல்லை. 24 ஹவரில் ஒரு வருஷத்துல பேத்திக்கா இல்லை, ஏதோ நிமிஷக்கணக்கு தான் பேத்திக்கு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொறுமதி அப்படி இருந்து கொண்டிருக்குது. அதுண்டு அடுத்து சொன்னாங்க, திக்ரல் மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்கள் மிகச்சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஆதாரம் திருமிதி நசாயி. சரியா, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது திக்ருகளில் மிகச்சிறந்தது, அஃதல் திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லதாலும் சொன்னார்கள். இப்படிப்பட்ட திக்ருகளில் மிகச்சிறந்த ஒரு திக்ரத்தான் எங்களுக்கு எங்களுடைய சேகுமார்கள் நீங்கள் இதை கட்டாயமாக ஒவ்வொரு நாளைக்கு 100 விடுத்தம் ஓதக்கூடிய முறைக்கு அமைச்சு வச்சு எங்களுக்கு ஓத செல்லிக்காங்க. அப்போ அதை நாங்கள் கட்டாயம் அதை பேணிக்கொள்ளணும். அதுபோல் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை இந்த அமலாலும் முந்த முடியாது, மேலும் இந்த பாவத்தையும் அது விட்டு வைக்கவும் மாட்டாது, அழித்து விடும். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சொன்ன சொல்லுக்கு அல்லாஹு தஆலா தரக்கூடிய இந்த நன்மை இருக்கிறதானே, அந்த நன்மையை எந்த அமலாலும் முந்த முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு நன்மை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு வைத்திருக்கிறான். சரியா, அது மாத்திரமல்ல, இப்போ எங்களால் நடக்கக்கூடிய பாவங்க, இப்போ நாங்கள் நன்மை செய்யறதை விட கூடுதலாக பாவம் தான் செய்கிறோம். பார்த்தா பாவம், கேட்டால் பாவம், பேசினா பாவம், வாய திறந்தால் ஏதாவது விஷயமா பேசி பேசிக்கும், ஏதாவது கெடுதியை கண்ணா நல்லா பார்த்து கொண்டிப்போம், கெடுதியான விஷயத்தை காதலாக கேட்டுக்கொண்டிப்போம். இக்கே நடக்குதானே மனுஷர், அப்படி நலவின் பக்கம் மனுஷர் போகிறத விட கெடுதியின் பக்கம்தான் நல்லா திரும்பி கொண்டிப்பாங்க. சைத்தான வேலை அப்படித்தான். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் மிகுதமான அமலை எந்த அமலால் முந்த முடியாத நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதுக்காக வேண்டி தருகிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் பாவங்களுடையும் விட்டு வைக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னித்து விடுகிறான், அழித்து விடுகிறான்.
அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. டைம் உண்டு பெய்த்தில்லை, ஆனால் இதெல்லாம் கிடைக்கிது. டைம் உண்டு பெருசாக பெய்த்தில்லை, இப்படியான பாக்கியம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. என்ன உண்டு பந்திக்கு, நிச்சயமாக எவனொருவன் லாயிலா இழந்தன களிமாவை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடினவனாக சொன்னால் அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டும் நரகத்தை விட்டும் ஹராமாக்கி விடுகிறான். புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். சரியா, லாயிலா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய முகத்தை அல்லாஹுவை நாடி அவன் சொல்லுகிறான், அல்லாஹுக்காக வேண்டி இந்த களிமாவை நான் சொல்லுகிறேன். லேசாக சொல்ல, லாயிலா இல்லல்லா லேசான ஒரு வார்த்தை. இதே அல்லாஹுக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை ஹராமாக்கிடுகிறான். அப்போ அவனை சுவர்க்கவாதியை ஆக்கி விடுகிறான். இதனால் கிடைக்கியது லா இலா இல்லல்லாஹ்ன்ற சின்ன களிமாவில் கிடைக்கியது. அப்ப பெரும் பாக்கிய முகம் பூரண சந்திரனை போல முகம் நீக்கும் கியாமத்து நாளில், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. இந்த நன்மைகளை எல்லாம் லா இலா இல்லல்லாஹ்விலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வைத்திருக்கிறான். அதைத்தான் எங்களுடைய ஷேக்குமார் லேசான முறையில் கஷ்டப்படுத்தாமல் லேசான முறையில், நீங்கள் வெள்ளைக்கு 25 பயணம், மாலையில் 25 பயணம், 50 ஹதத்ரா திபோதுங்க 50 பயணம் வைப்படுது, 100 பயணம் ஜல்லிப்படுது. அப்போ இது எந்த நாளுமே நாங்கள் செஞ்சு வந்தால் எப்படி இருக்கும்? சின்ன நேரத்தில் பெரும் கொண்ட ஒரு நன்மையை சேகரிச்சிக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படுகிறது. சரியா, இக்காக வேண்டி தெக்கியாக்கு வந்து நீங்கள் 24 மணி நேரத்தை கொண்டு கொண்டு சொன்னாங்களா? நிற்கல, இதுக்காக வேண்டி 24 மணி நேரத்தை நீங்கள் வந்தாலும் நிற்கணும், இல்லாட்டி பள்ளியில் போய் நிற்கணும் சொன்னாங்களா? இல்லை, இதை நீங்கள் இச்சிடத்துலேருந்து செஞ்சுக்கோங்க, செஞ்சுக்கொண்டா இப்படி தான் நன்மை உங்களுக்கு ஈக்கேன்னு சொன்னாங்க. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயம். அதுபோல் இன்னும் ஏராளமான ஹதீஸுகள், லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில ஹதீஸை சொல்லி காட்டினோம், அதையே போதும் என்று நினைக்கிறேன். சரியா?